வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்றைய தினம் நம்மளுடைய தமிழகத்தில் கம்ப்ரஸ்டு பயோகேஸ் நிறுவனத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, தமிழகத்தில் கம்ப்ரஸ்டு பயோகேஸ்னால் என்ன, எதற்காக நம்மளுடைய இந்தியாவில் கம்ப்ரஸ்டு பயோகேஸை வந்து அதிகமாக புஷ் பண்ணுறாங்க, அது தவிர அந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸ் நிறுவனம் வந்து எப்படி செயல்படுது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றைய தினம் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் மற்றும் நம்மளுடைய மின்சாரத்துறை அமைச்சர், அது மட்டும் இல்லாமல் நம்ம மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் ஆகியோர் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் சுமார் 25 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸ் ஆலையை வந்து நேற்று தொடங்கி வச்சாங்க. நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டுள்ள இந்த ஆலையானது நாமக்கல் மாவட்டத்தில் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் தயாரிக்கப்படுகிற இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸ் வந்து அருகில் உள்ள சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அனைத்து ஏரியாஸ்க்கும் வந்து கவர் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது தவிர நேற்றைய தினம் நம்முடைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு 4 இடங்களில் வந்து இதற்கான ஃபியூல் ஸ்டேஷனை வந்து ஓப்பன் பண்ணி வச்சார். அதில் குறிப்பாக நாமக்கல், சேலம், புதுச்சத்திரம் மற்றும் ராசிபுரம் ஆகிய இடங்களில் வந்து இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸ்க்கான ஒரு ஃபியூல் ஸ்டேஷனை வந்து நேற்று ஓப்பன் பண்ணி வச்சார். அது தவிர நாமக்கல்லில் திறக்கப்பட்ட இந்த யூனிட் வந்து, அதாவது இந்த பிளான்ட்டு வந்து யாரோடது அப்படின்னா ஐஓடின்னு சொல்லுவாங்க. ஐஓடிங்கிறது வந்து நம்மளுடைய இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் ஆயில் டங்கிங் ஜிஎம்பிஹெச், இது ஒரு ஜெர்மன் கம்பெனி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, அதாவது ஒரு ஜாயிண்ட் வென்ச்சரை வந்து ஓப்பன் பண்ணது தான் வந்து ஐஓடிங்கிற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துடைய பங்குகள் வந்து சரிசமமாக இருக்கும், அதாவது 50% வந்து ஐஓசிக்கும், 50% வந்து ஆயில் டேங்கிங் அந்த ஜிஎம்பிஹெச்க்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நம்முடைய மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் கூறுகையில், மத்திய அரசாங்கம் அதிக அளவில் வந்து பயோகேஸை வந்து நம்மளுடைய இந்தியாவில் உற்பத்தி செய்வதற்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பார். அதே போல் கம்ப்ரஸ்டு பயோகேஸுக்காக வந்து ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய மத்திய அரசாங்கம். அக்டோபர் 2018 வருடத்தில் அந்த ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. அந்த ஸ்கீமோட பேர் என்னென்னா SATATங்கிறது தான் அந்த நேம் வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா, த சஸ்டைன் ஆல்டர்னேட்டிவ் டுவர்ட்ஸ் அஃபர்டபுள் டிரான்ஸ்போர்டேஷனுங்கிறது அர்த்தம். இந்த ஸ்கீம் மூலமாக வந்து அதிக அளவில் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து தொழிற்சாலைகளை, குறிப்பாக இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ஆலைகளை வந்து உருவாக்குறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக வந்து நம்மளுடைய அரசாங்கம் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது 2023 வந்து சுமார் 5000 புதிய ஆலைகளை உருவாக்குவதோடு இதன் மூலமாக சுமார் 15 மில்லியன் டன் அளவிற்கான கம்ப்ரஸ்டு பயோகேஸை வந்து இந்தியாவில் வந்து உற்பத்தி செய்யும் நிலைமைக்கு வந்து இந்தியா வந்து முன்னேறும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். இது போன்ற ஆலைகளை தொடங்க முன்னோர்களுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தால் பல விதமான சப்சிடிஸ், குறிப்பாக மானியங்கள் எம்எஸ்எம்இ மூலமாக வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதே போல் மத்திய அரசாங்கம் இதற்காக லோன் தொடங்குவதற்கான இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகளுக்காக பல்வேறு விதமான வெளிநாட்டு பேங்குகளை வந்து தொடர்பு கொண்டு அதன் மூலமாக இந்த கம்பெனிஸ்க்கு வந்து லோன் வழங்குறதுக்கான ஏற்பாடுகளையும் வந்து மத்திய அரசாங்கத்தில் வந்து செய்து தரப்படும் அப்படிங்கிற மாதிரியும் இவர் சொல்லியிருந்திருப்பார். இந்தியாவில் நமது எண்ணெய் நிறுவனங்களான இந்தியன் ஆயில், ஹெச்பி மற்றும் பாரத் பெட்ரோலியம் போன்ற நிறுவனங்கள் இந்தியா முழுவதும் சுமார் 5000 இடங்களில் இதற்கான ஆலைகளை வந்து நிறுவப்போகின்றன அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் சுமார் 600 நிறுவனங்கள் வந்து உருவாக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து மெயின் காரணமாக வந்து தமிழ்நாட்டில் இதற்கான ரிசோர்ஸ் வந்து 2.4 மில்லியன் அளவிற்கு இருக்கிறது. இதன் அடிப்படையில் சுமார் 24,000 கோடி அளவிற்கு முதலீடு செய்யப்படும். இதன் மூலமாக சுமார் 10,000 புதிய வேலைவாய்ப்புகள் வந்து உருவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பயோகேஸை, கம்ப்ரஸ்டு பயோகேஸ் இது ரெண்டுத்தையுமே எப்படி பண்ணலாம், எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பயோகேஸை வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா, ஆர்கானிக் வேஸ்ட்லேருந்து அதை எடுப்பாங்க. ஆர்கானிக் வேஸ்ட்னா என்ன, மாட்டு சாணம்ங்கிறது ஒரு ஆர்கானிக் வேஸ்ட்டு தான். அதே போல் நமக்கு நகராட்சிகளாக இல்லைனா பஞ்சாயத்தில் நம்ம போடுற அந்த குப்பைகளில் இருக்கிற சாலிட் வேஸ்ட்டும் ஒரு விதமான ஆர்கானிக் வேஸ்ட்டு தான். அதே போல் நம்ம சாப்பாடு மிச்சம் வச்சு கொட்டுறோம்னா அதுவும் ஒரு ஆர்கானிக் வேஸ்ட்டு தான். அதே போல் எஸ்டிபியில் கிடைக்கிற வேஸ்ட்டு, இடிபியில் கிடைக்கிற வேஸ்ட்டு, கரும்பு சக்கையில் கிடைக்கிற வேஸ்ட்டு, அக்ரிகல்ச்சர் ரெசிடியூவில் கிடைக்கிற வேஸ்ட்டு, கெட்டுப்போன காய்கறிகள், ஸோ இந்த மாதிரி அதில் எல்லாமே வந்து ஆர்கானிக் வேஸ்ட்டில் வரும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு டேங்க்கோ இல்லைனா உங்களுக்கு ஒரு பக்கெட் மாதிரியோ, இல்லைனா ஒரு பக்கெட் எடுக்கக்கூடாது, ஒரு கம்ப்ளீட் சீல் பண்ணுற அளவுக்கான ஒரு கேன் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையுமே உள்ளே போட்டிங்கன்னா உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஆக்சிஜன் வந்து மெயினாக உள்ளே போகக்கூடாது, அது மெயினான கண்டிஷன் அது. ஆக்சிஜன் உள்ளே போகாமல் இருக்கும் பொழுது நம்ம அந்த உள்ளே போட்டுக்கிற, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு மக்கும் குப்பை உள்ளே போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மக்கும் குப்பையில் வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அந்த பாக்டீரியா ஃபார்ம் ஆக என்ன ஆகும்னா அந்த மக்கும் குப்பையை சிதைக்க ஆரம்பிக்கும். அந்த சிதைக்கும் பொழுது ஆக்சிஜன் இல்லாத டைமில் சிதைக்குது இல்லையா, அந்த டைமில் வந்து மீத்தேன்கிற ஒரு வாயு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் போட்டிருக்கிற அந்த பக்கெட்டில் வந்து, இல்லை பக்கெட்டோ இல்லை ஒரு கேனில் வந்து ஒரு 2 மவுத்து நீங்கள் ஃபிட் பண்ணும். ஒரு மவுத்து வந்து அந்த மீத்தேன் வாயு வெளியே வரதுக்கு, இன்னொரு மவுத்து வந்து அந்த சாலிட் வேஸ்ட்டு கீழே போகிறதுக்காக, அதாவது பேலன்ஸ் இருக்கிற அந்த இது அந்த ரெசிடியூ.
ஸோ இப்போது அந்த வழியாக கிடைக்கிற அந்த மீத்தேன் இருக்கு இல்லையா, இது தான் வந்து நம்ம பயோகேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த கிடைக்கிற மீத்தேன் வந்து பியூராக 100% மீத்தேனாக இருக்காது. அது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 55-60% வந்து அதில் மீத்தேன் இருக்கும் அந்த பயோகேஸில். அதில் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40%லேருந்து 45% வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், அதே மாதிரி ஹைட்ரஜன் சல்ஃபேட் இருக்கும், வாட்டர் வேப்பர் இருக்கும். ஸோ ஆக்சிஜன் ஒரு சின்ன போர்ஷன் அளவுக்கு ஆக்சிஜன் இருக்கலாம், மேபி ஒரு less than 0.5% இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா பயோகேஸ்ன்னு சொல்கிறோம். பயோகேஸ்னா சிம்பிள் டெஃபினேஷன் என்னென்னா மிக்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேஸஸ் தான் வந்து பயோகேஸ்ன்னு சொல்லுவோம். கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு ஆல்ரெடி பயோகேஸ்ங்கிறது நம்மள்ட்ட இருக்குது. இப்போது அந்த இருக்கிற அந்த பயோகேஸை வந்து ஒரு 250 bar ப்ரெஷரில் வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த கம்ப்ரஸ்ட் பயோகேஸ் என்ன பண்ணோன்னா பயோகேஸில் இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடையும் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டையும் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ ரிமூவ் பண்ணுறது மூலமாக நமக்கு கிடைச்ச அந்த கேஸை தான் வந்து கம்ப்ரஸ்டு பயோகேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கிடைச்ச அந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸ் வந்து பியூரான கேஸ் தானா, கரெக்டான கேஸ் தானான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஒரு நாம்ஸ் வச்சுருக்காங்க. அந்த நாம்ஸ் வந்து என்னென்னா IS 16087 EST 2016 அந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்டாண்டர்டை மீட் பண்ணால் மட்டும்தான் வந்து இது வந்து சர்டிஃபை பண்ண முடியும். இது வந்து கம்ப்ரஸ்டு பியூரான ஒரு தரமிக்க கம்ப்ரஸ்டு பயோகேஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதில் கிடச்சிருக்கிற அந்த கேஸில் வந்து மினிமம் மீத்தேனோட கண்டென்ட் வந்து 90% இருக்கணும். இரண்டாவதாக கார்பன் டை ஆக்சைடு வந்து மேக்ஸிமம், மீத்தேன் வந்து மினிமம் 90%, இதில் கார்பன் டை ஆக்சைடு வந்து மேக்ஸிமம் 4% இருக்கலாம். அதே போல் காம்பினேஷன் இன்னொரு தேர்ட் பாயிண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நைட்ரஜனு ப்ளஸ் ஆக்சிஜன் இது மேக்ஸிமே பார்த்திங்கன்னா 10% வரைக்கும் அலோடு, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதே போல் இதில் இருக்கிற அந்த காம்பினேஷனில் நாலாவதாக வந்து ஆக்சிஜன் வந்து மேக்ஸிமம் வந்து 0.5% மட்டும்தான் அலோடு, அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஐந்தாவதாக டோட்டல் சல்ஃபர் வந்து 20 MG per m³ அளவுக்கு இருக்கலாம். அதே போல் மாய்ஸ்சர் வந்து மேக்ஸிமம் 5 MG per m³ அளவுக்கு இருக்கலாம். இன்னொரு மெயினான ஒரு பாயிண்ட் என்னென்னா இந்த கிடச்ச இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸில் வந்து சுத்தமாக லிக்யூடு இருக்கக்கூடாது, ஜீரோவாக இருக்கணும், லிக்யூடு கண்டென்ட்டே உள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இதில் வந்து டர்ட்டோ டஸ்ட்டோ இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இந்த கேஸ்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த கேஸஸ் வந்து சுமார் 250 bar அளவுக்கு வந்து இது கம்ப்ரஸ் பண்ணியிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து ஆயில் நிறுவனங்கள் வந்து சேர்ப்பில் வந்து சொல்லப்படுது. அதே போல் இந்த பயோகேஸஸ் பொறுத்த வரைக்கும் மேலை நாடுகளில், அதுவும் குறிப்பாக வளர்ந்த நாடுகளில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அதிக அளவில் இதை வந்து ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பாக ஜெர்மனி, இட்டாலி, யூகே, ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் வந்து அதிக அளவில் இதை ப்ரமோட் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து சொல்ல போனோம்னா இது ரொம்பவே லேட்டு தான் நம்ம அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து டெல்லியில் சிஎன்ஜி யூஸ் பண்ணுறோம். சிஎன்ஜினா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸு, ஆனால் இது வந்து கம்ப்ரஸ்டு பயோகேஸ், இதுதான் வந்து அதை விட பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியும். இந்த செக்டரை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுடைய இறக்குமதி வந்து அதிக அளவில் இருக்கிறதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ க்ரூட் ஆயில் மட்டும் வந்து சுமார் வருடம் வருடம் 77% அளவிற்கு வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே போல் நேச்சுரல் கேஸஸ் வந்து 50% அளவிற்கும் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இது ஃபிகரில் பார்த்தோம்னா சுமார் 763 million metric tons அளவிற்கு வந்து க்ரூட் ஆயிலையும் 1488 billion cubic meters அளவிற்கு வந்து நேச்சுரல் கேஸஸையும் வந்து நம்ம வருஷம் வருஷம் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் வெவ்வேறு கண்ட்ரீஸ்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து இதற்காக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. குறைந்தது 10% அளவிற்காவது நம்மளோட இறக்குமதி வந்து 2022 வந்து குறைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது இதில் அட்வான்டேஜஸ் என்ன, இப்போ நம்ம வந்து உள்ளுக்குள்ளே நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து கம்ப்ரஸ்டு பயோகேஸாக இருக்கட்டும், இல்லைனா பயோகேஸஸாக இருக்கட்டும், இல்லைனா பயோ சிஎன்ஜியாக இருக்கட்டும், சிஎன்ஜினா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், அது நம்ம டெல்லி மாதிரியான இடத்துல வந்து சிஎன்ஜி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நம்மளுடைய இந்தியாவிற்குள்ளே வந்து இது போன்ற ஒரு பயோகேஸாக இருக்கட்டும் இல்லைனா கம்ப்ரஸ்டு பயோகேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு மெயினான ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம வந்து வருஷம் வருஷம் அதிக அளவிலான நேச்சுரல் கேஸையும் க்ரூட் ஆயிலையும் வந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதன் மூலமாக வந்து நம்மளுடைய இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து பெருமளவிற்கு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகுது, அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம உள்ளுக்குள்ளவே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட இம்போர்ட் கம்மியாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கரன்சியும் வந்து வந்து ஸ்ட்ராங் ஆகும். குறிப்பாக சொல்ல போனோன்னா இப்போ வந்து 75 rupees இருக்குது, ஒரு டாலர் வந்து 75 rupees அளவுக்கு இருக்குது. நம்ம கம்மி பண்ணும்போது நம்மளோட இம்போர்ட்டை வந்து கம்மி பண்ணும்போது நம்மளுடைய இந்தியன் ரூபியோட வேல்யூ அதிகரிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 70 rupees இல்லை 60 rupees அந்த மாதிரி கூட குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு சொல்லப்படுது. அதற்கு அடுத்தாற் போல் நம்ம வந்து டீசல் வண்டியாக இருக்கட்டும் இல்லைனா பெட்ரோல் வாகனங்களை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அதிக அளவிலான புகைகள் வரலாம். அந்த புகைகள் மூலமாக அதிக அளவுக்கு காற்று மாசுபடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு நேச்சுரல் கேஸஸாக இருக்கட்டும் இல்லைனா கம்ப்ரஸ்டு பயோகேஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இந்த மாசுபடுதல், அதுவும் குறிப்பாக காற்று மாசுபடுதல் அப்படிங்கிறது வந்து
பெரும் அளவுக்கு குறையும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய நகராட்சியில் வந்து நம்ம குப்பை போடுறோம். ஸோ அந்த குப்பைங்களில் குறிப்பாக சாலிட் வேஸ்ட்டை இவங்க இது யூஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி மாட்டு சாணம், அக்ரி ரெசிடியூ, இந்த மாதிரியான விஷயங்களை இதில் யூஸ் பண்ணி தான் வந்து கம்ப்ரஸ்ட் பயோகேஸோ இல்லைனா பயோகேஸை வந்து நம்ம மேனுஃபேக்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ பொல்யூஷனும் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது தவிர கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு முக்கியமான ஒரு ரோலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிளைமேட் சேஞ்சுங்கிறது எதனால் வரும், நம்மளோட குப்பைகளாக இருக்கட்டும் இல்லை பொல்யூஷனு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் வந்து நம்மளோட கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் காரணிகளாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்க போகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிளைமேட் சேஞ்சுங்கிறது இருக்காது. ஸோ அதே போல் க்ரூட் ஆயில் மற்றும் அந்த கேஸஸ் வந்து ப்ரைஸஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். நமக்கு பார்த்தோம்னா ஒரே ரேட்டே இருக்காது, ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ரேட் இருக்கும். இப்போவே நம்ம பார்த்திங்கன்னா நம்மளோட எண்ணெய் நிறுவனங்கள் வந்து பெட்ரோல் ஒரு நாளுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, அது மாதிரி நம்மளோட மத்திய அரசு ஸ்கீமான ஸ்வச் பாரத் மிஷன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிக அளவில் நல்ல அளவுக்கு செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் விவசாயிகளுக்கு இதன் மூலமாக வந்து வருவாய் பெருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தவிர ரூரலில் எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்புகள் உருவாகிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. விவசாயிகளுக்கு என்ன விதத்தில் வருவாய் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்களோட விவசாய கழிவுகளை இவங்களுக்கு கொடுக்குறதுனால அதுக்கு ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு வரும். அதே போல் இந்த ப்ராசஸ் முடியும் பொழுது மீத்தேன்கிற ஒரு வாயு எடுப்பாங்க. அது தவிர இதில் வந்து ஒரு பை ப்ராடக்டான மீத்தினோட பை ப்ராடக்டான பயோ மேன்யூர் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும். இது வந்து ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். ஃபெர்டிலைசருங்கும்பொழுது ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறவங்களுக்கு இந்த உரத்தை வந்து அவங்க போடுறது மூலமாக ஆர்கானிக் ஃபுட்ஸை வந்து அவங்களால பண்ண முடியும். ஸோ அதற்கு வந்து ஒரு நல்ல விலையும் வந்து விவசாயிகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மத்திய அரசாங்கம் சார்பில் வந்து சொல்லப்படுது. எக்கோ ஃப்ரெண்ட்லி கேஸு அதெல்லாமே ஓகே தாங்க, ஆனால் ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா 48 ரூபாய் 30 பைசாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு கிலோவுக்கு. இதில் வந்து 5% ஜிஎஸ்டியும் இன்க்ளூடட் தான் இதில். ஸோ அதை தவிர அந்த டிஸ்ட்ரிபியூட்டர், இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸு, ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களோட மார்ஜின் ஆட் பண்ணி நமக்கு ஃபைனல் ப்ரைஸ் வரும். ஸோ இதுக்கு அப்ராக்சிமேட்டாக அவங்க வந்து ஒரு 2 ரூபா ஒரு கிலோக்குங்கிற மாதிரி அந்த கம்பெனி, அதாவது ப்ரொடியூசர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுக்குறாங்க. அந்த ப்ராசஸ் செட் பண்ணுறதுக்காக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்காக. அது தவிர 50 பைசா வந்து எலக்ட்ரிசிட்டிக்காகவும் அவங்க வந்து கொடுக்க போகிறாங்க. அது தவிர நம்முடைய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுகையில் வந்து ஆல்ரெடி நாமக்கல் பிளான்ட்டில் வந்து பயோகேஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா சுமார் 2.4 MW பயோகேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து அடிஷ்னலாக சில எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினது மூலமாக 15 டன் அளவிற்கு கம்ப்ரஸ்ட் பயோகேஸையும் 20 டன் அளவிற்கு வந்து பயோ மேன்யூரையும் வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டிக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதன் மூலம் சுமார் 1000 வாகனங்களுக்கான ஃபியூவல் தேவையை வந்து இந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து பூர்த்தி செய்யும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா புது விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.